ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஒரு இமேஜ் நான் கொடுத்துருக்குறேன் இல்லையா, இதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அந்த ப்ரியாம்பிள். நீங்கள் ப்ரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை தான் வச்சுருப்பாங்க. ஸோ இது என்னென்ன, இதில் இருக்கிற ஒரு ஒரு பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, வாட் இஸ் ப்ரியாம்பிள்? ஸோ ப்ரியாம்பிள் அப்படின்றது என்னென்னா, தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா முன்னுரை. இப்போ ஒரு புக்கை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புக்கில் வந்து முத எடுத்தோன்னே ஒரு ஓகே, அவங்களோட டைட்டில்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது பேஜ் மூணாவது பேஜில் வந்து ஒரு ப்ரிஃபேஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு முன்னுரை கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன இருக்கும், இந்த புக்கு யாரெல்லாம் எதை பற்றின புக்கு, யார் எழுதினது, என்னென்ன கான்செப்ட் எல்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சில பேசிக்கான விஷயங்களை பற்றி எல்லாம் அந்த புக்கு இருக்கும். அந்த ஆத்தரை பற்றின சில டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ப்ரிஃபேஸில் தான் இருக்கும். ஸோ அதே தான், அதை இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை தான் வந்து நம்ம ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா, அது எந்த மாதிரி ஐடியாஸை கொண்டு இருக்கு, ஆப்ஜெக்டிவ்ஸ் எந்தெந்த மாதிரி ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, அதில் பேசிக் பிரின்சிபல் இந்தந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து இது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இந்த ப்ரியாம்பிள் கொண்டிருக்கும். ஸோ ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா, சம்மரி ஆர் எசன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இதுதான். நீங்கள் ஓவராலாக வந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு படம் பார்க்க நீங்கள் போகிறீங்க, அந்த மூவியை வந்து 3 hours நம்ம ஒருத்தவங்ககிட்ட டிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். அதோட பிளாட் இது தான், அதோட வந்து கான்செப்ட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 lines வந்து ஒரு மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் இல்லையா, அதே தான் சிமிலர் கான்செப்ட் தான். ஸோ சம்மரி ஆர் த எசன்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், உங்கள் ஓவரால் சட்ட திருத்தங்கள் அது எல்லாத்தையும் கொண்ட ஒரு சின்ன எசன்ஸ் தான் வந்து இந்த ப்ரியாம்பிள் அப்படின்றது. ஸோ இது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேருவால் எழுதப்பட்டது. என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, இட்ஸ் January 22, 1947. அன்னைக்கு தான் வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணது, பேஸ்டு ஆன் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். ஸோ இது வந்து என்ன, ஒரே ஒரு தடவை ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 1976 வந்து மூணு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, சோஷலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ப்ரியாம்பிளை எடுத்து பார்த்தீங்கன்னா, மொதல் அதில் ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து என்ன இருக்கும்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ரியாம்பிள். ஸோ இதிலிருந்தே நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த சட்ட திருத்தங்கள், சட்டங்கள் இது எல்லாமே நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து பொது. இந்த விஷயம் இந்த நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்றது தான் வந்து இந்த ப்ரியாம்பிள். ஸோ இந்த ப்ரியாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 5 முக்கியமான விஷயம் இருக்குது. இதோட ஆர்டரையும் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவரன், சோஷலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். இந்த 5 விஷயம்தான் இது. இதை வந்து இந்த 5 series ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை ப்ரீவியஸ் இயரில் ஒரு க்வெஸ்சன் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், சாவரின், சோஷியல் அந்த மாதிரி மிக்சடாக கொடுத்துருக்காங்க, ஜம்பிள் பண்ணி. நீங்கள் அதை ஆர்டரை கரெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ ஃபர்ஸ்ட், சாவரன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, இப்போ வந்து நம்ம ஒரு கண்ட்ரி வந்து ரூலிங் போயிட்டுருக்கு, இது நம்மளுக்கான ஆட்சி, இதுதான் நம்ம கண்ட்ரியோட பிரின்சிபல்ஸ், இதுதான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் நம்ம கொண்டுட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் சாவரின், நம்மளோட கண்ட்ரி, நம்மளோட ஆட்சி, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மக்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ சோஷியலிஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்றப்போ, நீங்கள் வந்து உங்களுக்கு அதிக இன்கம் கொண்ட சில பேர் இருக்கலாம், சில பேர் வந்து கம்மியான வருமானம் கொண்டுட்டு இருக்கிறவங்களா இருக்கலாம், இதெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து சமத்துவமாக ஒன்றா இருக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த சோஷியலிஸ்ட். ஸோ செக்குலர் அப்படின்றப்ப என்னென்னா, நம்ம இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, பலதரப்பட்ட மதத்தினர் வந்து இங்கே ஒன்றா இருக்கும். இப்போது ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம், எமிரேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முஸ்லீமாக இருக்கும், அது முஸ்லீம் கண்ட்ரி. நம்மளோட கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி மதத்தினவங்க இவங்க தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை, எல்லா மதமுமே எங்களுக்கு நல்லவங்க தான் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம இந்தியன்ஸோட பண்பு. ஸோ செக்குலர் அப்படின்றது மதத்தையெல்லாம் தாண்டி ஒன்றா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றது தான். டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் அதாவது குடியாட்சி. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம ஒருத்தவங்க ஒரு பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ கொண்டு வர்றதுக்கு காரணம் யார், இது நம்ம தான், நம்ம ஓட் போட்டு உங்களோட அந்த 18+ voting age இருக்கியா, அந்த ஓட்டை வந்து
நீங்கள் போய் செலுத்தி அது யார் கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறது வந்து நம்மளோடது தான். ஸோ நம்ம நம்ம அந்த ஆட்சியோட பவர் வந்து நம்ம கையில் தான், பீப்புள் ஆஃப் இந்தியா கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ சாவரன், சோஷியல், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக், இது தான் இந்த அஞ்சு தான் வந்து ப்ரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது. ஸோ இது எதெல்லாம் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, இந்த அஞ்சு விஷயம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு இந்தியன் சிட்டிசன் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அஞ்சு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரியாம்பிள் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஏகப்பட்ட சட்டங்கள், திருத்தங்கள், அமெண்ட்மெண்ட் இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆஃப் இந்தியா ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு சிட்டிசன் இருக்காங்கன்னா அவங்களுக்கான பாதுகாப்புக்கு தான் இந்த எல்லா சட்டங்களும் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு மூணு விஷயம் முக்கியமானது, லிபர்ட்டி, இக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ லிபர்ட்டி அப்படின்றது என்னென்னா சுதந்திரம். நீங்கள் வந்து உங்களோட உங்கள் தாட்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களையோ அதை வெளியில் வெளிப்படுத்துறது, உங்களுக்கு நான் இந்த சாமியை தான் கும்பிடுவேன், அந்த சாமியை தான் கும்பிடுவேன்றது இல்லாமல் உங்களோட தனி மனித சுதந்திரம், அது லிபர்ட்டி. அது அடுத்து வந்து இக்வாலிட்டி. இக்வாலிட்டின்றது என்ன? சமத்துவம், சமதர்மம். அதாவது இவங்க ஸ்டேட்டஸ் அப்படி இருக்குது, இவங்களுக்கு இப்படி இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் சமமாக நடத்துறது. ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆல், எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கொள்கையாக இருக்குது. ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். நீங்கள் வந்து நான் அவங்ககிட்ட தான் பழகுவேன், இவங்ககிட்ட தான் பழகுவேன், அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாருமே எல்லாத்துக்குமே நல்லவங்க அப்படின்ற ஒரு பேசிக்கான அடிப்படையில் நம்பிக்கையோடு நம்ம பழகிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ நம்ம கண்ட்ரியோட பெஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் இதெல்லாம். இதுக்கான காரணம் வந்து ப்ரியாம்பிள், இதுதான் வந்து அந்த சமரைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிற விஷயம். ஸோ அந்த அஞ்சு விஷயம் என்னென்ன? சாவரன், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இந்த அஞ்சையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. So that's it for today. Thank you so much. See you in the next one.